வணக்கம் நண்பர்களே. பூ அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். ஒருத்தர் சில பேருக்கு வந்து பூவை பார்க்க பிடிக்கும், சில பேர் செடியிலேயே வச்சு அதை பார்க்க ஆசைப்படுவாங்க, சில பேர் அதை பறித்து தலையில் வைக்க ஆசைப்படுவாங்க, சில பேர் இன்னொரு தலையில் வச்சு அதை பார்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பூ கொடுத்து காதலர்கள் வந்து தங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள். நிறையா பேர் வந்து தன்னுடைய மனைவிக்கு வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் வேற ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ பூ அப்படிங்கிறது வந்து தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது, தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு பூ பூக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பூ வந்து பிரம்ம கமலம் பூ அப்படிம்பாங்க. அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்பில் தான் வந்து ஒரு செடியில் வளரும். அப்படிப்பட்ட பஞ்சாப்பில் வளரக்கூடிய ஒரு செடியை பறிச்சுட்டு வந்து சென்னையில் வச்சு, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாபி அவருடைய வீட்டில் அந்த பூவை மலர வச்சுருக்காரு. அது சென்னையில் பெரிய அளவில் வாசம் அடிச்சிச்சா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவரோட வீட்டில் மட்டும் இல்லை, அவர் சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்றா சேர்த்து என்ன ஒரு வாசம் அடிக்குது, எப்படி இப்படி ஒரு வாசம் அடிக்குது, என்ன ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு வாசமாக எங்கே அடிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை முகப்பேரில் இருக்கக்கூடிய ஜஸ்வந்த் சிங் சாரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பெரிய அளவிலான ஒரு பூக்கள் மீது பெரிய அளவிலான ஒரு ஆர்வமுடைய நபர், செடிகள் மீது ரொம்ப பற்றுடைய நபர், இயற்கை மீது ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய நபர். அவரை நேராகவும் நான் சந்திச்சிருக்கேன். அதன் அடிப்படையில் அவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வீட்டில் ஒரு சிறு பகுதியில் இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரு நிலப்பரப்பை வந்து செடிகளுக்காகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய டீ காஃபி முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியிலிருந்து தான் எடுப்பாங்க. செடியில் இருக்கக்கூடிய காஃபி டீ அதிலிருந்து பறித்து தான் வந்து டீயே போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நான் போய் சாப்பிட்ருக்கேன். அதன் அடிப்படையில் இந்த பிரம்மகமலம் பூ அப்படிங்கிறது நேற்று அவருடைய வீட்டில் வந்து பூத்திருக்கு. அதை வந்து முகப்பேரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து நேராக போய் பார்த்துருக்காங்க. இது வந்து இரவு தான் வந்து பூக்கும். அந்த பூ இரவு பூத்து முடித்ததுக்கப்புறம் காலையில் வந்து அதோடய பூ வந்து உதிர்ந்துடும். ஆனால் அந்த இரவு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து வாசடையும். இந்த ஒத்த ராத்திரிக்காக கடந்த 12 வருஷமாக வந்து ஜஸ்வந்த் சிங் சார் காத்திருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். தன்னுடைய வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாவர கழிவுகளை வச்சு பயோகேஸ் எடுக்கிறவ தான் இந்த ஜஸ்வந்த் சிங். தன்னுடைய வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் மின்சாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவர கழிவுகள்லேருந்து எடுத்து தன்னுடைய எலக்ட்ரிசிட்டி தேவையும் பூர்த்தி பண்ணிக்கூடியவர். முழுக்க முழுக்க இயற்கையை சார்ந்து சாணம் எரிவாயு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கையை சார்ந்தே வாழக்கூடிய ஒரு நபரோட வீட்டில் 12 வருஷத்துக்கு அப்புறம் பிரம்ம கமலம் பூங்கிறது பூத்திருக்கு. சரி, இந்த பிரம்ம கமலம் பூனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பூக்குது இல்லையா, அந்த பூ இது ரொம்ப விசேஷமான ஒரு பூவான். பிரம்மதேவருக்கு ரொம்ப பிடிச்ச பூவான். யாரு? காடு, பிரம்மதேவர். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பூவான். அது மட்டும் இல்லாமல் 12 வருஷத்துக்கு முறை இது பூக்கிறதுனால இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பூங்கிறாங்க. இதோட ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியானதான். ஆனால் இது இந்த பூவை வந்து யாருக்குமே அவர் கொடுக்கல. அவருடைய வீட்டில் வந்து இது பார்வைக்காக வச்சுருந்தார். ஆனால் காலையில் வந்து இன்னைக்கு காலையில் வந்து அது பூ வந்து உதிர்ந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த வகையில் வந்து அந்த பூவோட அழகை பார்க்கறதுக்காக அந்த மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்ப அழகான ஒரு பூவை வந்து தன்னுடைய வீட்டில் வந்து கடந்த 2012 வந்து 10ஆம் ஆண்டு வந்து அவர் வாங்கியிருக்காரு. இப்போ 2022 அது பூத்திருக்கு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அதுக்காக வந்து காத்திருந்திருக்காரு. இந்த பூ எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சென்னையில் வந்து அவர் பூ வந்து மெயின்டைன் பண்ணி வளர்த்துருக்காரு. ஆனால் இதனுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் தான் பெரிய அளவில் விளையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு மலர். இமயமலையில் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கக்கூடிய ஒரு மலர். உத்தரகாண்டினுடைய மாநிலத்தினுடைய மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உத்தரகாண்டில் ரொம்ப பெரிய அளவில் வந்து மக்கள் அங்கே விரும்பக்கூடிய ஒரு மலர். அங்கே வந்து அதிகமான அளவில் செடி இருக்குது. இமயமலைக்கு அப்புறம் மக்கள் வாழக்கூடிய அதிகமான பகுதியில் வந்து இருக்கக்கூடியதுனா உத்தரகாண்ட் மாநிலம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்பில் வந்து இருக்கக்கூடியவங்க அதிக அளவில் வந்து இதை தன்னுடைய வீடுகளில் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப்பில் இருந்து சென்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பஞ்சாப்லேருந்து சென்னைக்கு வந்த ஒரு சிங்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வளர்த்து இன்றைக்கி மக்களுக்கு வந்து அதை நுகர செஞ்சுருக்காரு சென்னையில். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பிரம்ம கமலம் பூவை பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரியான பூவை நீங்க வளர்க்க விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்வந்த் சிங் சார் முகப்பேர்ல இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.